தோற்றாலும் புள்ளிப்பட்டியலில் தல தோனி செய்த அந்த ஒரு மேஜிக், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மாற்றம். அதாவது ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் கேப்டன் தோனி செய்த ஒரு தவறால் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தோனி 17 பந்தில் 32 ரன்கள் அடித்த நிலையில் இதில் 3 சிக்ஸரும் ஒரு பவுண்டரியும் அடங்கியுள்ளது. வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று ஆட்டத்தை வெற்றியின் அருகே வர தல தோனி அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினார். எனினும் கடைசி ஓவரில் அவர் எடுத்த தவறான முடிவுதான் 3 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி தோற்று போவதற்கு காரணமாகவும் அமைந்தது. இதுவே அந்த முடிவை தல தோனி அவர்கள் சரியாக எடுத்து இருந்தால் இந்த நேரம் சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றில் இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் 21 ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்டது. இதனை சந்தீப் சர்மா அவர்கள் முதல் பந்திலேயே 2 ஒய்டு பந்துகளை வீசினார். இதனையடுத்து அதிகாரப்பூர்வமான முதல் பந்து யாக்கர்லந்தில் வீச அதனை தல தோனியால் ரன் எடுக்க முடியவில்லை. எனினும் அடுத்த 2 பந்துகளில் தல தோனி தொடர்ந்து 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டார். இதனால் வெற்றிக்கு 3 பந்துகளில் 7 ரன்கள் தேவைப்பட்டது. ஆட்டத்தின் 19.4வது ஓவரில் தான் தல தோனி அவர்கள் ஒரு தவறை செய்தார். பொதுவாக தல தோனிக்கு எதிரே ஒரு பந்து வீச்சாளர் நின்று கொண்டிருந்தால் அவர் ரன் ஓடாமல் தானே அந்த போட்டியை முடித்து இருப்பார். ஆனால் எதிரே ஜடேஜா இருந்த தைரியத்தால் தல தோனி அவர்கள் ரன் ஓடிவிட்டார். இதனால் அடுத்த பந்தை ஜடேஜா அவர்கள் பவுண்டரி அடிக்காமல் சிங்கிள் ஓடிவிட்டார். ஆனால் ஒரு பந்துக்கு 5 ரன்கள் என்ற நிலை ஏற்பட்ட தல தோனியால் ஒரு சிங்கிள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்த நிலையில் தான் தல தோனி அவர்கள் தொடர்ந்து 2 சிக்ஸர்களை அடித்து சிறப்பான ஃபார்மில் இருந்த நிலையில் ஜடேஜாவை நம்பி சிங்கிள் ஓடாமல் அவரே பேட்டிங் செய்திருந்தால் அந்த 2 பந்தையும் தல தோனியை பிடிக்க நேர்ந்திருக்கும். இதில் அவர் எப்படியாவது பவுண்டரியை அடித்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றிருப்பார். ஜடேஜாவை நம்பியதால் சிஎஸ்கே அணியானது தோற்றுவிட்டதாக ரசிகர்கள் குற்றங்களை சாட்டி வருகின்றனர். அதே போல என்னதான் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியானது தோல்வி அடைந்திருந்தாலும் ரன் ரேட்டில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் சிஎஸ்கேவிற்கு புள்ளிப்பட்டிகளில் அதே 5வது இடத்தில் மட்டுமே உள்ளது. இதற்கு தல தோனியின் அந்த அதிரடியான இன்னிங்ஸ் தான் காரணம். 18 பந்துகளுக்கு 53 ரன்கள் அடிக்க வேண்டிய சூழலில் கடினமாக இருந்த போட்டியை வெற்றி பெற முடியும் என்று வெற்றியின் அருகே கொண்டு வந்தது தல தோனிதான். குறிப்பாக தல தோனி அவர்கள் 17 பந்துகளில் 32 ரன்களை அடித்ததுதான் காரணம். ஒருவேளை அந்த இடத்தில் தல தோனியை தவிர வேறு யாராவது இருந்தால் அப்பவே கான்ஃபிடன்ஸை இழந்து தோற்று போயிருப்பார்கள். போட்டியை இவ்வளவு பக்கத்தில் கொண்டு வந்ததால் சிஎஸ்கேவின் ரன் ரேட் ஆனது பெரிய அளவில் குறையவில்லை. இதனால் தான் ஏற்கனவே இருந்த 5வது இடத்தில் மீண்டும் உள்ளது. தல தோனியின் அதிரடி சிஎஸ்கேவிற்கு வெற்றியை தேடி கொடுக்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வியாக மாறாது. ஏனென்றால் ரன் ரேட்டில் சிஎஸ்கே அடிவாங்கவில்லை. அதற்கு தல தோனியின் அதிரடி தான் காரணம். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.